நீ புகில் நீ தேவி. கடவுளின் ஞானம் வல்லமை சிறுவை என்றோ, பூமியில் அதற்கிடை வேறும் உண்டோ? கடவுளின் ஞானம் வல்லமை சிறுவை என்றோ, பூமியில் அதற்கிடை வேறும் உண்டோ? இயேசுவின் உயிர்ப்பில் வெற்றிகள் காண்போம், வாழ்வென்னும் பயணம் தொடர்ந்திடுவோம். இயேசுவின் உயிர்ப்பில் வெற்றிகள் காண்போம், வாழ்வென்னும் பயணம் தொடர்ந்திடுவோம். இழுவோம் இறை குழமே, தொழுவோம் இறை புகழே, இறைவனை காட்சி மடந்திடவே, இறைவொளி தீபம் ஒளித்திடவே, இறையருள் அன்பை பகிர்ந்திடவே, இறை வாழ்வு நம்மை முயல்கிடவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இத்திருப்பலியில் மன்றாடுவோம். டியர் பில்கிரிம்ஸ், திஸ் மாஸ் இஸ் ஆஃபர்ட் ஃபார் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் கேதர் ஹியர் and for all the devotees of Arogya Mata who wrote their mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of the live mass and the devotees watching the same. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, பேராயரும் இறை இயலாருமான ஃபுல்டன் ஷீன் என்பவர் இவ்வாறு சொல்லுவார், நான் எழுதிய புத்தகங்களிலேயே சிறந்த புத்தகமாக நான் கருதுவது லைஃப் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுனுடைய வாழ்க்கை என்ற அந்த புத்தகத்தை. காரணம், அதில்தான் சிலுவையில் தொங்கிய மாபெரும் இயேசுவினுடைய அன்பை குறித்து என்னால் எழுத முடிந்தது என்று சொல்லுவார். இன்று திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலுவை அன்பின் சின்னம், சிலுவை மன்னிப்பின் சின்னம், சிலுவை இரக்கத்தின் சின்னம், சிலுவை மீட்பின் சின்னம், சிலுவை ஆசீர்வாதத்தின் சின்னம். இத்தனை சிறப்பு அம்சங்கள் கொண்ட சிலுவையை இன்று நாம் தியானிக்கிற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவை இறைவனுடைய அருளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க, நமக்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும்
வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். பாண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாவல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரி எங்கள் மேலிருக்குமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரி தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருப்பவரை எங்கள் மேலிறக்கமாயிரும் ஏனெனிலே கிறிஸ்துவே நீர் ஒருவரே தோயவர் ஜெபிப்போமாக. இறைவா மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம்முடைய திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே, இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்,
எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 4-9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்த இஸ்ரேல் மக்கள் செங்கடல் வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம், அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்பள பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் அந்த வெண்பள பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. செயல்களை ஒருபோதும் மறவாதே. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதே. ஒருபோதும் என் மக்களே, என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பே. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதே. இறைவனின் செயல்களை ஒருபோதும் அவர் கொன்றபோது அவரை தேடின மனம் மாறி இறைவனை கருத்தார் நாடின. கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்ட. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதே. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதே. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2:6-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை.
ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கும் விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள் வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. கிறிஸ்துவை உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 3 இறை வாக்கியங்கள் 13-17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்று திருச்சிலுவை மாட்சியின் விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலுவை என்பது மீட்பின் சின்னமாக இருக்கிறது. கடவுளுடைய உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடாக இந்த சிலுவை அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கான அடையாளமாக இந்த சிலுவை இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைந்தே தொடங்குகிறோம். காரணம் என்ன? இந்த சிலுவை அடையாளம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் என்று நாம் நம்புகிறோம். அதனாலே அவ்வாறு செய்கிறோம். கடவுளுடைய அருளை பெற்றுத் தருகின்ற ஒரு சிறந்த கருவியாக இந்த சிலுவை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிலுவையை குறித்து மக்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், சிலுவை என்றால் துன்பம்,
சிலுவை என்றால் அவமானத்தின் சின்னம், சிலுவை என்றால் தண்டனை என்று சொல்லி இந்த சிலுவையை மக்கள் வெறுத்த நிகழ்வை நாம் பார்க்க முடிகிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த சிலுவையை பார்த்தாலே மக்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் இது அவமானத்தின் தண்டனையின் சின்னமாக கருதப்பட்டது. எந்த ஒரு மனிதன் நாட்டை காட்டி கொடுத்தானோ அல்லது நாட்டை பிறருக்கு தவறான வகையிலே வெளிப்படுத்தி இந்த நாட்டினுடைய பெயரை கெடுத்தானோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக அது இருந்தது. எனவே சிலுவை என்றாலே மக்கள் எல்லோரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. புனித தியோடர் என்பவர் மிகவும் அழகாக சொல்லுவார், ஒரு மரம் நம்மை அழித்தது, இன்னொரு மரம் நம்மை மீட்டது என்று சொல்லுவார். ஏதோன் தோட்டத்து மரம் பார்ப்பதற்கு பச்சை பசேர் என்று இருந்தது. அதனுடைய கனிகள் எல்லாம் பார்ப்பதற்கு கண்களை கவரும் வகையில் இருந்தது. மனிதன் ஆசைப்பட்டான், அவனுக்கு கிடைத்தது என்ன? பாவம் என்ற பரிசை பெற்றுக்கொண்டான், மரணம் அவனை தொற்றி கொண்டது. ஆனால் இன்னொரு சிலுவை, சிலுவை என்ற அந்த மரம் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இல்லை, சாதாரண மரத்தால் செய்யப்பட்ட சிலுவைதான் அது. ஆனால் அந்த மரத்தில் இருந்த கனி நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது, அந்த மரத்தில் இருந்த கனி நம்மை மீட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து சாவிலிருந்தும் நம்மை மீட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு கனி நமக்கு பாவத்தை கொடுத்தது, இன்னொரு கனி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. அந்த கனிதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுள் இந்த உலகின் மீது எந்த அளவிற்கு அன்பு கொண்டிருந்தார் என்றால், சிலுவையில் தொங்கிய தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற எந்த ஒரு மனிதரும் அழிவுறக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சொந்த மகனையே சிலுவையிலே பலியாக கொடுக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தின் மீது கடவுள் அன்பு கொண்டிருந்தார் என்ற நற்செய்தியை நம்ம வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இதுதான் கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. இந்த சிலுவை மரத்திலே ஆண்டவர் இயேசு தொங்கிய பொழுது அவர் சொன்ன அந்த கடைசி வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில இந்த வார்த்தை தெத்தலாஸ்தாய் என்று சொல்லுவார்கள். அதாவது இதை ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் பெய்ட் இன் ஃபுல் என்று சொல்லுவோம். இது ஒரு கணக்கு பதவியல் வார்த்தையாக இருக்கிறது. கணக்கு பார்க்கிற அந்த அலுவலகங்களிலே பெய்ட் இன் ஃபுல் என்று சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கடன் வாங்கிய ஒருவன் தன்னுடைய கடன்களை எல்லாம் முழுமையாக அடைத்து விடுகிறான். அப்ப அவன் எல்லா பணத்தையும் கொடுத்து விட்டான் என்பதன் அடையாளமாக, அவன் பைசல் செய்து விட்டான் என்ற அடையாளமாக பெய்ட் இன் ஃபுல் என்று சொல்லுவார்கள். அதே போலத்தான் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கி நம்முடைய பாவ கணக்கு எல்லாவற்றையும் முடித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார், தன்னுடைய இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த விழாவைத்தான் இன்று நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிலுவை என்று சொன்னாலே நமக்கு பயம் சில பேர் ஏற்படுகிறது. சிலுவை பற்றி பேசுகின்ற பொழுதே பயப்படுகிறார்கள். ஆனால் சிலுவை என்பது வெற்றியின் சின்னமாக இருக்கிறது. ஏறக்குறைய இயேசு வாழ்ந்த 300 ஆண்டுகளுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்ற அந்த அரசன் ஒரு போரை சந்திக்க வேண்டி இருந்தது. அப்பொழுது அந்த போரிலே அவன் தோற்று விடுவோமோ என்று பயந்து போய் அவன் ஜெபிக்க தொடங்குகிறான். அவன் ஜெபிக்கின்றான். அந்த இரவு வேளையிலே அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுலே கடவுள் அவனுக்கு சொல்லுகிறார், சிலுவை அடையாளத்தை நீ உங்களுடைய ஆடையிலே பொறித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவை அடையாளத்தை இரவோடு இரவாக தங்களுடைய ஆடைகளிலே அவன் பொறிக்கிறான். அந்த சிலுவை அடையாளத்திற்கு கீழே எழுதுகிறான், இந்த சிலுவை அடையாளம் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று எழுதுகிறான். அது மட்டுமல்ல, விடிந்த பிறகு அவன் தன்னுடைய கொடிகளிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறான். அன்று அவன் அந்த போரை சந்திக்கிறான். அந்த போரிலே அவன் மாபெரும் வெற்றி பெற்றான் என்று சொல்லி வரலாறுக்கு நமக்கு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு 326 ஆம் ஆண்டு புனித ஹெலனா பேரரசன் கான்ஸ்டன்டைனுடைய தாயானவர் எருசலேமிற்கு ஒரு திருப்பயணம் மேற்கொள்கிறார். திருப்பயணம் மேற்கொண்டு இயேசு தொங்கிய அந்த சிலுவையை அவர் கண்டுபிடிக்கின்றார். கிபி 335 ஆம் ஆண்டு செப்டம்பர் 13 அங்கு ஒரு பேராலயத்தை கட்டி எழுப்பி அங்கு அந்த ஆலயத்தை புனிதம் செய்கிறார்கள். அதன் பிறகு செப்டம்பர் 14
அந்த சிலுவையை அங்கள் மக்கள் பார்ப்பதற்காக வணக்கத்திற்காக அந்த சிலுவையானது வைக்கப்பட்டது என்று வரலாறு சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அதன் பிறகு 614 பெர்சிய மன்னன் செஸ்ரோஸ் என்பவன் என்ன செய்கின்றான், இந்த ரோமை நகர் மீது படையெடுத்து அந்த சிலுவையை அபகரித்து கொண்டு அவன் சென்று விடுகிறான். அதன் பிறகு ஹெரோக்ளியோஸ் என்ற மன்னன் மீண்டும் பெர்சிய நாட்டின் மீது படையெடுத்து அந்த சிலுவையை மீட்டு கொண்டு வருகின்ற பொழுது, அந்த சிலுவையை கொண்டு வருகின்ற பொழுது அந்த ஆடம்பர ஒரு பவுனியை அவன் மேற்கொள்ளுகிறான். அந்த சிலுவை அவனால் எடுத்துக்கொண்டு ஒரு அடி கூட அவனால் நகர முடியவில்லை. அப்பொழுது அங்கிருந்த ஆயர் சொல்லுகிறார், சிலுவை எளிமையின் சின்னம், நீ இந்த ஆடம்பரமாகலாம் அந்த சிலுவையை தூக்கிட்டு போக முடியாது, எளிமையாகத்தான் தூக்கி செல்ல முடியும் என்று சொன்ன உடனே எல்லா ஆடம்பரத்தையும் களைந்து விட்டு அவன் எளிமையோடு அந்த சிலுவையை தூக்கி செல்கிறான். மிகவும் எளிமையாக வகையிலே அவன் அதை சுமந்து செல்கிறான் என்று வரலாறு சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சிலுவை என்று சொன்ன உடனே பலர் இன்று நம்முடைய மனதில் தவறான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறோம். சிலுவை என்றால் நமக்கு கஷ்டம் வந்து விடுமோ என்று சொல்லி எத்தனை பேர் இன்று இல்லங்களிலே சிலுவையை வைத்துக் கொள்ளாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எங்க வீட்டில் நாங்கள் சிலுவையை வைக்க மாட்டோம், அதை வைத்தால் எங்களுக்கு துன்பம் வரும் என்று சொல்லுகிற மக்களை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் அல்லது உண்மையான இயேசுவின் மீது பக்தி கொண்டவனாக இருந்தால் தன்னுடைய இல்லத்தில் சிலுவையை வைத்திருப்பான். ஏனென்றால் இந்த சிலுவைதான் மீட்பின் சின்னமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா, உங்களுக்கு கடவுளுடைய அருள் வேண்டுமா, கடவுளுடைய இரக்கம் வேண்டுமா, கடவுளுடைய மீட்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சுவைக்க வேண்டுமா, நீங்கள் சிலுவையை உங்கள் இல்லத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருக்காய் ஓடும். பிரியமானவர்களே, இந்த சிலுவையின் மூலமாகத்தான் நாம் வாழ்வை பெற்றுக்கொண்டோம். ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவையை உற்று நோக்குகிற பொழுது நாம் நமது உள்ளத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, இதோ இந்த சிலுவையில் தான் என் ஆண்டவர் இயேசு எனக்காக உயிரை துறந்தார், நான் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக உயிரை துறந்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுகளை அனுபவித்தார், வேதனையை அனுபவித்தார். இன்று இந்த சிலுவையினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த சிலுவையை நான் அணிந்து கொள்ளுவேன், என்னுடைய இல்லத்தில் வைப்பேன். காரணம், இந்த சிலுவை எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு தான் நாம் சிலுவையை உற்று நோக்க வேண்டும். பிரியமானவர்களே, எனவே ஆசீர்வாதத்தின் சின்னமாகிய மீட்பின் சின்னமாகிய இந்த சிலுவையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்போம். மத்தேயு நற்செய்தி 10:38 சொல்லுவது போல, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்ற வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையின் சிலுவைகளை மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டு ஆண்டவர் பின்னால் செல்வோம். இந்த சிலுவை வழியாக ஆண்டவர் நமக்கு ஆசிரை அள்ளி தருவார். எல்லாம் உள்ள இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மை அர்ப்பணம். உள்ளதனித்துமை தருகிறோம், உள்ள முகந்துமை தருகிறோம், உள்ளதனித்துமை தருகிறோம், உள்ள முகந்துமை தருகிறோம். காணிக்கை ஏற்றிடுவாய், உமனாய் மாற்றிடுவாய், காணிக்கேற்றிடுவாய், உமதாய் மாற்றிடுவாய். அர்ப்பணம் அர்ப்பணம் இயேசுவில் அர்ப்பணம், அர்ப்பணம் அர்ப்பணம் எம்மை அர்ப்பணம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானபடி எல்லாம் உள்ள இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்றி இப்பழியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டுமென நியமித்தீ. இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்கணித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கணித்து முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
தன்னம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உலனங்களை ஏற்றுக்கொண்டே நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தெய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்று
என்றும் உமதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அமைதி ஒருவர் ஒருவரை பார்த்து மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போகும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக சிலுவையிலே தொங்கி நமக்காக தம் இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு கொடுப்பதற்காக தம்மையே பலியாக கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு, இவருடைய திருவுடலை உட்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும், இப்பொழுது வழங்கப்படும் திவ்யனர் கருணை பாவர் சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்யனர் கருணை வழங்கப்பட மாட்டாது. திவ்யனர் கருணை வாங்க வருகின்ற பொழுது தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யுவர் அட்டென்ஷன் பிளீஸ், ஒன்லி கேத்தலிக்ஸ் ஹூ ஹவ் மேட் தெம்செல்ஸ் வொர்தி ஆஃப் ரிசீவிங் ஹோலி கம்யூனியன் பை மேக்கிங் ப்ராப்பர் கன்ஃபஷன் மைட் கம் ஃபார்வர்ட் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். ஹோலி கம்யூனியன் இஸ் நாட் கிவன் இன் ஹேண்ட்ஸ். பிளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் வென் யூ கம் டு ரிசீவ் த ஹோலி கம்யூனியன். வாசல் தேடி இறங்குது வானவர் அருந்தும் விருந்தீது மனவாசல் தேடி இறங்குது மனிதமும் புனிதமும் இணைந்தது இறை கருணையும் அருளும் கலந்தது மனிதமும் புனிதமும் இணைந்தது இறை கருணையும் அருளும் கலந்தது அல்லல்ல குறையாத அன்பிது மெல்ல மெல்ல எண்ணில் உயிரானது அல்ல அல்ல குறையாத அன்பிது மெல்ல மெல்ல எண்ணில் உயிரானது வானவர் அருந்தும் இருந்தது மனவாசல் தேடி இறங்குது வானவர் அருந்தும் இருந்தது மனவாசல் தேடி இறங்குது குருதியிலே இறை உடலே இதயங்களே தேடுதோ இதயங்கள் தேடுதோ சிலுவையில் உயிரினை துறந்திட்ட தேவன்
குருதியும் மனிதரில் பாயுதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே இருத்தியதோ. கல்வாரி மலை தந்த காட்சியதை ஒரு கண நேரம் கண் முன்னே இருத்தியதோ. வந்தாலும் கருணையோ தஞ்சம் வந்த தெய்வீக மழையோ. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி